வலங்கைமான் வெடிகுடோனில் ரூபாய் 8 லட்சம் மதிப்பிலான வெடிப்பொருட்கள் எரிந்து நாசம். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பகுதியில் பல ஆண்டு காலமாக வீடுதோறும் குடிசை தொழிலாக பட்டாசு தயாரித்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சமீப காலமாக வலங்கைமான் பகுதியில் பட்டாசு தயாரித்தல் என்பது சிவகாசிக்கு நிகராக பேசப்படுகிறது. இத்தகைய சூழலில் வலங்கைமான் பகுதியில் பட்டாசு தயாரிப்பது என்பது அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு முரணாக குடியிருப்பு பகுதிகளிலே பட்டாசு தயாரிக்கப்படுகிறது. இது சம்பந்தமாக வலங்கைமான் பகுதி மக்கள் மற்றும் சமூக அமைப்புகள், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் தமிழக முதல்வர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளிடம் புகார் மனு அளித்து வந்த நிலையில், அளவுக்கு அதிகமாக விற்பனையில் ஈடுபட்ட கடைகளில் ரூபாய் 40 லட்சம் மதிப்பிலான வெடிபொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தற்போது தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் வகையில் வலங்கைமானில் 12 வெடி உற்பத்தி கடைகள் மற்றும் 48 விற்பனை கடைகள் உள்ளது. இந்த நிலையில் வலங்கைமான் குடவாசல் சாலையில் கீழத்தெரு பகுதியில் துரைமகன் செந்தில்குமார் என்பவருக்கு சொந்தமான வெடிகடைக்கு பின்புறம் விற்பனைக்காக இருப்பு வைக்கப்பட்டிருந்த சுமார் 8 லட்சம் மதிப்பிலான வெடிகள் திடீரென தீப்பற்றி எரிந்து வலங்கைமான் மற்றும் குடவாசல் தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை அணைத்தனர். வெடி இருப்பு வைக்கப்பட்ட இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டு அப்பகுதியில் மிகுந்த பதட்டம் நிலவுகிறது. இது போன்ற வலங்கைமான் பகுதியில் பல இடங்களில் ஆபத்து ஏற்படுமோ என்ற அச்சத்தில் பொதுமக்கள் இருக்கின்றனர். பல இடங்களில் வெடிமருந்துகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். இது குறித்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர்.